வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம கார்டனில் கோலியஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டாக வந்து ஒரு மெரூன், டார்க் மெரூனில் எட்ஜஸில் க்ரீன் கலரில் இருக்குங்க. இது வந்து நிறைய இருக்குங்க நம்மக்கிட்ட. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பஞ்சாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக அந்த ஃபுல், இப்போது கேமராவில் ஒரு கலருமோ நேரில் ஒரு கலர் இல்லைங்க, அப்படியே அது என்ன கலரோ அது போலியே தாங்க இருக்குது. ஃபுல்லாக இந்த இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து நல்ல க்ரீனுங்க, பேரட் க்ரீனில் மெரூன் கலர், டார்க் மெரூனில் இது போல் ஸ்ட்ரக்சருங்க. இப்போ இது வந்து எம்போஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து பிளேனாக இருக்குங்க. இது ஒரு டைப்ஸுங்க. இங்கே பாருங்கள் இந்த லீவ்ஸ் இதில் வர்றதில் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து அதுலேயும் இந்த பாருங்கள் இந்த மாதிரியும் இருக்குதுங்க. பர்பிள் கலராக இருக்கு இல்லையா, அது நடுவில் எட்ஜஸில் வர்ற மாதிரி இருக்குங்க. இருங்க, இங்கே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது போலையும் வருதுங்க, டார்க் பர்பிள் கலரில். இது ஒரு பிளான்ட்டுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது. இது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இது பயங்கர எல்லோவும் க்ரீனும் கலந்த கலருங்க. இது செமையை இப்போ கேமராவில் பார்க்குற அப்படியே இருக்குங்க. அந்த கலரு சேம் அதே தாங்க. இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைட்டாக. இது ஒரு கலர். அப்புறம் இது வந்து ப்யூர் ஒயிட், அதே க்ரீனில் எல்லோ இல்லாமல் ஒயிட்டுங்க, ஒயிட் கலர். அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து விங்ஸ் மாதிரி சுருண்டு சுருண்டு வருதுங்க. இந்த லீஃபு எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த லீஃபு எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்படி மடங்கி இருக்குது பாருங்கள். இப்படி வர்றதுங்க, நல்லா சுருண்டு சுருண்டு வருங்க. பெரிய லீஃபில் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி சுருண்டு சுருண்டு வர்றதுங்க. இது டார்க்கு ப்ரௌன் கலருங்க. இந்த எட்ஜஸில் வந்து க்ரீன், லைட் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. அதுக்கு உள்ளார வந்து மிடிலில் வந்து நல்ல லைட் க்ரீனுங்க. இந்த இடத்துல லைட் க்ரீன், இப்போ தெரியுதுங்களா. இது ஒரு கோலியஸுங்க. அதுக்கு அடுத்து தான் இது வந்து இந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்குங்க. லீஃபு நேராக ஒரே இது இல்லாத, நம்ம கை க்ளவுஸுக்கு போட்டால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி, மேலும் அதாவது மேலும் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு லீஃபுங்க. இது ஃபுல் லீஃப் பாருங்கள், இது தாங்க. இது ஃபுல் லீஃப் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு க்ரீன் கலர், இது துளுரு, இது வந்து கொழுந்தாக இருக்கிற லீஃபுங்க. இது இதில் வந்து மெரூன் கலராக இருக்குது. இது ஒரு வெரைட்டிஸுங்க. அடுத்தது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டார்க் வாடாமல்லி கலரில், ஓரத்தில் வந்து க்ரீனு, அதில் கொஞ்சம் தெளிச்சா மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த எட்ஜஸில் இது வரி வரியாக இருக்குது சைடில். அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஓரத்தில் ஒயிட் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் காட்டுறது எட்ஜஸில், கீழே உள்ள லீஃபெல்லாம் இப்படி தான் வருது, மாறிக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இவங்களும் வந்து லெமன் எல்லோங்க, அதில் வந்து பிங்க் கலர்லேயும் ரெட் கலரும் மிக்ஸ், நடுவில் வர்றது வந்து பிங்க் கலருமோ, இந்த லைன் லைனாக இருக்கிறது வந்து நல்லா திக் ரெட்டுங்க. இது ஒரு டைப்ஸுங்க. அது அவங்களே தான் இங்கே இருக்காங்க பாருங்கள், எப்படி தெளிச்சு விட்ட மாதிரியும் இருக்குது, சூப்பராக இருக்குல்லங்க இவங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து என்ன கலர்னா டார்க்கு, அதாவது பாக்கு கலர் சொல்லுவோம் இல்லையா, பிளாக்கு மாதிரி இருக்குங்க. அதில் ஓரத்தில் வந்து ப்ரௌன் கலர், எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. க்ரீன் கலர், எல்லோ கலர், எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிட்டு தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுடைய கொழுந்து தூளுர் பாருங்கள் எப்படி இருக்குது. இவங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. இவங்க ஒன்றுங்க, இதை பாருங்கள் இங்கே கொழுந்து எப்படி இருக்குது பாருங்கள், இது போல் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவங்க வந்து லைன் லைனாக இருக்கிறவங்க, அதாவது மெரூனும் க்ரீன் கலரும் மிக்சிங், லைன் லைனாக தெளித்த மாதிரியும் இருக்காது, ஒரு பார்டர் மாதிரியும் இல்லை, ஆல்டர்னேட்டாக லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கிறாங்க.
துளூரில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க பூவே விட்டுருக்குறாங்க, நிறைய இதில் பூ வந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், இதில் பூ வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அந்த ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லி காமிச்சோம் இல்லையா, அது வந்து க்ரீனாக இருந்தது, இது வந்து நல்ல ப்ரௌன் கலருங்க. இது வந்து அது மற்ற பார்த்தல டார்க் ப்ரௌனு, இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் தாங்க. அந்த க்ரீன் வந்து லெமன் க்ரீனுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இது இது ஒரு இதுங்க. மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இது ஒன்று இருக்குது, இது ரெண்டு, இந்த பிளான்ட் ஒரு மூணு, இது ஒன்று நாலு, இது ஒன்று அஞ்சு, இது ஒன்று ஆறு, அப்புறம் இது ஒன்று பார்த்தோம் ஏழு, இது ஒன்று எட்டு, இது ஒன்று ஒம்பது, அடுத்து இது ஒன்று பத்து, இது ஒன்று பதினொன்று, இது சொல்லிட்டோமா, இது ஒன்று பன்னெண்டு. மொத்தம் நம்மக்கிட்ட 12 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கார்டனில் எப்பவுமே ஒரு டிப்ஸ் நான் சொல்லுவேன் இல்லையா, இப்போ நம்ம கோலியஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட்டடாக வச்சாலும் வளரும், அதே சமயம் கட்டிங் பண்ணி வச்சாலும் வளருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த கோலியஸ் நீங்கள் எடுத்துட்டிங்களாலும் கட்டிங்ஸ் மூலயமா கூட நம்ம ப்ரொபகேட் பண்ணலாமுங்க. இப்போ உங்களுக்கு யாருக்க தேவைனாலுமோ நீங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. நீங்கள் வந்து எது வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வாங்கிக்கலாம்ங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.